ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மீல் மேக்க குழம்பு எப்படி செய்ய போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கர் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள். மீல் மேக்கர் பெருசு 50 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். கறிமிளகாய் தூள் நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். இது நாங்கள் வீட்டிலே தயாரித்த கறிமிளகாய் தூள் நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், தாளிப்புக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு பட்டையை 2-3 உடச்சி வச்சுருக்கேன். 3 கிராம்பு எடுத்திருக்கேன். கடல் பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பிரியாணியில 1 கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம மீல் மேக்கரை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீல் மேக்கரை இதோட கிளம்பிடலாம். கொஞ்சம் கல்லுப்பு போடுறேன் நான் இதுக்கு. போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு இது அப்படியே சிம்லேயே வேகட்டும். எதுக்கு நம்ம இப்பயே உப்பு போடுறோம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் உப்பு வந்து இதில் மீல் மேக்கரில் இருக்காது. குழம்புல நம்ம போடும்போது இதில் மட்டும் உப்பு இல்லாமல் குழம்புல மட்டும் உப்பு இருக்கும். நம்ம இப்பயே லைட்டாக உப்பு போட்டுட்டோன்னா மீல் மேக்கரில் கொஞ்சம் உப்பு இறங்கிடும், நம்மளுக்கு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பால்ஸ் ஊறிடுச்சு. நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டு கோல்டு வாட்டரில் இதை ஒரு 5 நிமிஷம் வச்சு அப்புறம் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த வெங்காயத்தை அப்படியே வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்குங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இப்படி வணக்கி அரைச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிரேவிக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வணக்கி அரைச்சி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டும் வரும், குழம்பு கெட்டியாகவும் இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வணங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி பிரியாணி இலை இதையும் போட்டு லேசாக 1 நிமிஷம் வடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன். கருவேப்பிலை, அடுத்து தக்காளி 1/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது தூள் உப்பை விட.
கறிமிளகாய் பொடி நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி எப்பயுமே சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு சேருங்க, இல்லைன்னா கருப்பு கலராக மாறிடும். அடுத்து நம்ம புளிஞ்சி நல்லா தண்ணி புளிஞ்சி எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் இதோட கலந்துடலாம். அடுத்து நம்ம இந்த சின்ன வெங்காயம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம தேங்காயை அரைச்சி இதோட கலந்துடலாம். அவ்வளோதான், குழம்பு மீல் மேக்கர் குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டை விட்டு கிரேவி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்மளோட மீல் மேக்கர் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். சிக்கன் மட்டனை விட இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு ருசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.